ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வாத். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாதம் புரட்டாசி மாதம் ரொம்ப ஒரு குளுமையான ஒரு காலகட்டமும் கூட. இந்த காலகட்டத்தில் ஏன் வந்து விரதம் இருக்கணும், கறி சாப்பிடக்கூடாது, அசைவ உணவை தவிர்க்கணும், கோயில் போகணும், இந்த மாதிரியான ஏன் பழக்க வழக்கங்கள் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க, அதுக்கும் இந்த புரட்டாசி மாதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆடி, மார்கழி, புரட்டாசி இந்த மூன்று மாதங்களையும் பார்த்துட்டோம்னா நம்ம இந்த பூமியில் இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசையானது வந்து ரொம்பவே அதிகமாக செயல்படும். நாம் பிறந்ததுலேருந்து இறந்து போகிற வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள், அதாவது இந்த ஆர்கன்ஸ் ஆனது வந்து எந்த ஒரு ரெஸ்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு இயக்கமும் வந்து நின்று போகாமல் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த புவியீர்ப்பு விசை வந்து அதிகமாக இருக்கிறப்போ இந்த ஆர்கன்ஸினுடைய செயல்பாடுகளானது வந்து ஏற்கனவே வந்து எந்த ஒரு ரெஸ்ட்டும் இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ அதனுடைய சோர்வானது வந்து சீக்கிரமே கிடச்சிரும். இந்த காலகட்டத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம காலையில் எழுந்திரிக்கிறப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கான ஒரு ஒரு அசதிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்படும். அந்த அசதி ஏற்படக்கூடிய விஷயம் காரணம் என்னன்னு பார்த்துட்டோம்னா இந்த புவியீர்ப்பு விஷயம், இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் வந்து அதிகபட்சமாக வந்து செயல்படுறதுனால தான். ஸோ இந்த மாதிரியான இந்த இந்த உள்ளுறுப்புகளுக்கு வந்து நம்ம வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும். எப்படி நம்ம வந்து ரெஸ்ட்டு கொடுக்கலாம் பார்த்துட்டோம்னா விரதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான விஷயம். விரதம் இருந்தால் எப்படி வந்து உள்ளுறுப்புகள் ஆனது வந்து ஒரு ரெஸ்ட்டாக இருக்கும், ஒரு ஓய்வு எடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உங்களுடைய மனசில் வந்து எழலாம். நாம் ஒரு வந்து ஒரு தின்பண்டம் சாப்பிட்றோம், ஒரு சின்ன ஏதோ தின்பண்டம் வந்து ஒரு சுவையானது ஒரு தின்பண்டத்தை சாப்பிட்றோம். அதை நம்ம சாப்பிட்டு அது நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய எச்சில், அப்புறம் வந்து நம்மளுடைய குடல் பகுதி எல்லாத்துலேயும் போய் கலந்து அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஆனது வந்து முழுமையாக ரத்தத்தில் போய் சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து மலமாக வந்து வெளியேறினோம். அப்போது நம்ம ஒரு தின்பண்டம் அப்படின்னு சாப்பிடக்கூடிய விஷயத்தில் பார்த்துட்டோம்னா இவ்வளோ விஷயங்கள் வந்து உள்ளே வந்து நடைபெறுது, அதுக்கு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உள்ளுறுப்புகளுமே வந்து செயல்பட்டு ஆகணும். அப்போது இந்த நம்ம இந்த மாதிரி நம்ம விரதம் நம்ம இருக்கிறப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளானது கொஞ்ச நாள் அது அதனுடைய வேலைப்பாடுகள் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து செயல்படும். இந்த புவியீர்ப்பு விசைக்கு வந்து ஏற்றாப்புல அதனால தான் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க, ஒரு வந்து ஒரு அறிவியல் கண்ணோட்டமாக. அசைவ உணவை தவிர்க்கணும். இந்த அசைவ உணவை நம்ம வந்து சாப்பிட்றப்ப பார்த்துட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீரண பகுதி வந்து ரொம்பவே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படும். அதனால தான் இந்த காலகட்டத்தில் முதியவர்கள் பார்த்துட்டோம்னா பால், முட்டை, கீரை வகைகள், அப்புறம் வந்து இந்த அசைவம் இதெல்லாம் வந்து அவங்க தவிர்க்கிறது வந்து ரொம்பவே வந்து நல்ல விஷயம். அப்புறம் கோயில் போகிறதுக்குரிய ஒரு விஷயம் இருக்குது. ஏன் கோயில் போகணும்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் தான் இருக்கும். நான் சாமியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கைகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி, இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்துட்டோம்னா, அதாவது இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஒரு சர்வேவே வந்து எடுத்திருக்காங்க. ஒரு வருஷத்தில் எந்த மாதத்தில் வந்து அதிகமாக வந்து சூசைட், இந்த தற்கொலைகள் வந்து அதிகமாக நடக்குதுன்னு பார்த்துட்டோம்னா இந்த மாதிரியான செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதத்தில் தான் வந்து அதிகமாகவே வந்து ஒரு சூசைட், ஒரு தற்கொலைங்கிற ஒரு விஷயமே வந்து அதிகமாகவே வந்து நடக்கவே செய்யுது. இறப்புகளும் வந்து அதிகமாகவே நடக்குது. அப்போது இந்த மாத காலகட்டத்தில் நாம் இங்கே வந்து பூமியில் வந்து நெகட்டிவ் வைப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயமே வந்து அதிகமாக வந்து இருக்கும். அப்போது இந்த தீய அதிர்வலைகள், அப்போ இந்த தீய அதிர்வலைகளை இருந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை எப்படி நம்ம மாற்றுறது, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே இருக்குது. அப்படி அந்த மனசு அந்த எண்ணங்களுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கிறதுக்கு நாம் இந்த மாதிரியான கோயிலுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு போகிறப்போ நம்ம சுற்றி இல்லை இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ஸ், நம்ம ஆரோவில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாமே மாறி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக வந்து ஒரு மாறும். அதனால தான் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் விரதம் இருக்கணும், அசைவ உணவு வந்து சாப்பிடக்கூடாது, கோயிலுக்கு போகணும், இப்படியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு நடைமுறைப்படுத்தி இந்த இந்த இயற்கைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு ஒத்து வர மாதிரியான ஒரு விஷயமா வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. நம்ம இயற்கையை வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது, ஆனால் நம்மளை வந்து மாற்றி அந்த இயற்கைக்கு ஒரு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அது கூட வந்து ஒரு நட்புறவு வச்சுக்கான ஒரு விஷயம்தான் வந்து இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களே. ஸோ இந்த புரட்டாசி மாதத்தில் பல ஆசிகள் வந்து பெற்று நல்லாசியுடன் வாழ்வோமாக. தேங்க்யூ.